بسم الله الرحمن الرحيم إسلام يجندني تليفون ليموري الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لعنت الله على الراشي والمرتشي புகாரி வ முஸ்லீம் கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலஹி அவர்கள் நவீனார்கள் லஞ்சம் வாங்குபவர் மீதும் லஞ்சம் கொடுப்பவர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் என்று கூறிய நபிமொழி சாஹிஹுல் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நடைமுறைகளிலே மாமலாத் நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே லஞ்சம் அறவே கூடாது அது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்று லஞ்சம் வாங்குபவர் மீதும் கொடுப்பவர் சாராரின் மீதும் அல்லாவின் சாபம் உண்டாகும் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹோ அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்னொரு நபிமொழியும் நாம் பார்க்கலாம் நவி ஹுரை ரத்தரல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் நவீன ஆட்சியாளருக்கு லஞ்சம் கொடுப்பவர் மீதும் லஞ்சம் வாங்குகின்ற ஆட்சியாளர் மீதும் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று கண்மணி நாயகம் செல்லல்லா அவர்கள் எச்சரித்த நபிமொழி முன்தக்காவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பிறருடைய உரிமையை பறித்திட அரசு ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தரப்படும் பணமே லஞ்சமாகும் இச்செயலை அன்னலார் சல்லல்லா செல் அவர்கள் சவித்திருக்கிறார்கள் எனவே நாம் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து நம்முடைய காரியங்களை சாதிக்க கூடாது அது பாவகாரியம் என்பதை இந்த நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகின்றன அல்லாஹூ அபுல்லாலமின் தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே கூட உங்கள் செல்வங்களை உங்களுக்கிடையே நீங்கள் தவறான முறையில் உண்ணாதீர்கள் மக்களுடைய மக்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்பதற்காக தெரிந்து கொண்டே உங்கள் செல்வங்களை அதிகாரிகளிடம் கொண்டு போய் கொடுக்காதீர்கள் என்று சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறார் எனவே இன்று லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றாலும் லஞ்சம் கொடுத்தால் உடனே அது நிறைவேறிவிடும் அது செய்து முடிக்கப்படும் என்பதை நாம் தெரிந்து அந்த பாவ காரியத்தில் கொஞ்சமும் நாம் அசராமல் பணங்களை கொடுத்து மற்றவர்களையும் நாம் சோம்பேறியாக ஆக்குவதோடு பாவங்களையும் நாம் செய்து நாம் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அவருக்குத்தானே நாம் காசு கொடுக்கிறோம் என்பது அல்ல இந்த லஞ்சத்திலே லஞ்சம் கொடுப்பவரும் வாங்குபவரும் இருவரும் சமம் என்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹலே எனவே நாம் கொடுக்க போய்தான் அவர் வாங்குகிறார் எனவே தவறிலே இருவருக்கும் பங்குண்டு எனவே இருவர் மீதும் இரு சாராரின் மீதும் அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று கண்மணி நாயகம் சொல்லலாஹன் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்ன செய்வது நாம் முறையாக சென்றால் காரியம் நிறைவேறுவதில்லை எத்தனை ஆவணங்களை அதிகாரிகளிடம் கொண்டு சென்று சமர்ப்பித்தாலும் அதில் குறை உண்டு இதில் குறை உண்டு அது சரியில்லை இது சரியில்லை அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து வா இதை கொண்டு வா என்று நம்மை அடைய விடுகிறார் எனவே தான் இப்படி பாவகாரியங்கள் என்று தெரிந்தும் நாம் இறங்க வேண்டியிருக்கிறது என்று தத்துவம் பேசக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அது சரி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உலகத்தில் எத்தனை சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சகித்து வீரநடை போட வேண்டும் சத்திய பாதையின் சத்திய பாதையை நோக்கித்தான் நடக்க வேண்டும் எனவே எந்த காரணங்களை நாம் சொன்னாலும் அந்த லஞ்சம் என்பது ரஷ்வா என்பது மார்க்கத்திலே ஹராம் தடை செய்யப்பட்ட ஒன்று எனவே லஞ்சத்தை தவிர்ப்போம் நீதியை நிலைநாட்டுவோமாக அமீன் அரபுமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்